செந்தில் அமுதா சீரியல் ஏப்ரல் 22 எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பழனி வந்து அப்பச்சியை மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இளங்கோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே என் பேரில் எழுதி வச்சிட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் ஜவுளி கடைக்கு வரவே கூடாது, அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம இளங்கோ செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம உமா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதுக்கு இப்போ அவங்க மேலே கோவப்படுறீங்க, இந்த வாட்டி மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க, அடுத்த வாட்டி தப்பு பண்ண மாட்டாங்க, நம்ம செய்கிற விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க அப்படின்னு உமா திமுறா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இளங்கோட ஒய்ஃப் வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம உமா இருக்காங்கள, அவங்க வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அந்த நேரம் பார்த்து நாகு நேராக உமா கிட்டே போயிட்டு, உமா என்ன உமா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு தேவை எல்லாமே இந்த சொத்து தான், சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துருச்சு, உங்கள் யாருக்குமே சல்லி பைசா கூட கிடையாது, அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இருங்க, இல்லைன்னா போட்டி படிக்கையை தூக்கிட்டு வேறு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட நாகு செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நடந்ததையெல்லாம் பார்த்தா பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை எப்படியாவது அன்னமண்டிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு பூஜா நினைக்கிறாங்க. பூஜா நேராக நம்ம அமுதா வீட்டுக்கு வராங்க. அமுதா ஏற்கனவே கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி அப்புச்சியால் தான் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம அமுதா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம பூஜா நேராக அமுதா வீட்டுக்கு வந்துட்டு, இங்கே பாருங்கள் அன்னமண்டி, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது தெரியுமா, அந்த பழனியும் உமாவும் சேர்ந்து இன்னைக்கு அப்புச்சியை ரொம்ப மோசமாக திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அமுதா செம்மைய காண்டாகுறாங்க. அப்போ பூஜா நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க வட்டி கொடுத்து ரொம்ப மோசமாக எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்குறாங்க, எல்லாரையுமே ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, இதனால ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அமுதா செம்மையாக டென்ஷன் ஆகி, பூஜா நீ வீட்டுக்கு போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பூஜா நேராக யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா, நம்ம அப்புச்சி வீட்டுக்கு தான் போகிறாங்க, அங்கே உமா இருக்காங்க. அப்போ நம்ம அமுதா நேராக உமாவை ஓங்கி அறையிறாங்க. அரைஞ்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்புச்சியே நீ எதிர்த்து பேசியிருப்பா அப்படின்னு. அதுக்கு உமா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, உனக்கு இந்த வீட்டுக்கு தான் எந்தவித சம்மந்தமும் இல்லையே, அப்புறம் எதுக்கடி நீ இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அமுதா சொல்கிறாங்க, எனக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமை இல்லைன்னு யார் சொன்னது, இந்த வீட்டில் பாதி சொத்து என் பேரில் தான் இருக்குது, அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம உமா சமய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ உமா அப்பச்சிக்கிட்ட கேட்குறாங்க, அப்பச்சி அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு அப்பச்சி சொல்கிறாரு, ஆமாம், நான் ஏற்கனவே அமுதா பேரில் எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சுட்டேன், அது இப்போதைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உமா செம்மைய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, அப்போ இந்த சொத்தெல்லாம் வந்து அமுதாவோடதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பச்சி சொல்கிறாரு, ஆமாம், அமுதாவோடது தான், நானும் உங்கள் மேலே பாவம் பார்த்து கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டமே அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ரொம்ப மோசமாக பண்ணுறீங்க, ஒரு வக்கீல பார்த்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன்னா போதும், சொத்து புறா என்னுடைய பொண்ணுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழனி செம்மைய அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்கமிங் எபிசோடில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இனிமேல் அப்டேட் செய்யணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செந்தில் அமுதா சீரியலில் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும், அண்ட் என் செந்தில் அமுதா சீரியலில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.